இன்று மாலை மணப்பாறையிலே மிகப்பெரிய அளவிலே கபடி போட்டியினை திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்க வைக்கிறார்கள். அந்த போட்டியும் சிறப்பாக இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் திமுக விளையாட்டு மேம்பாட்டு சார்பாக இவ்வாறு கலைஞருடைய குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசர கதியிலே இன்று பாராளுமன்றத்தை கூட்டுகிறாங்க. ஆகஸ்ட் மாதம் தான் பாராளுமன்றம் கூட்டத்தொடர் முடிந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து கூட்டத்தொடருக்கு வராமல் குறிப்பாக மணிப்பூர் விவகாரத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் பாராளுமன்றம் வந்து எதிர்கட்சிகளை கிண்டலடித்து கேள்வி வைத்து சிரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அங்கு இருக்க பெண்கள் பற்றிய கவலை இல்லை, அங்கு நடக்கின்ற கொலைகளை பற்றி அவர்களெல்லாம் கவலை இல்லை. நாங்கள் கேட்டதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு வாருங்கள், வந்து மணிப்பூர் பிரச்சனையை சொல்லி தீருங்கள், நீங்கள் வெளிநாடெல்லாம் போறீங்க, இங்க மக்கள் கிண்டலடிக்கிறாங்க. இன்னைக்கு சந்திரனுக்கு ராக்கெட் விட்டாச்சு, ஆனால் அதுக்கு வந்து பாராட்டு பண்றாரு, அதுக்காக பெங்களூர் போறாரு, ஆனால் மணிப்பூருக்கு இது வரைக்கும் அவர் செல்லவே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்றால் இந்த புதிய பாராளுமன்றத்தை ஏற்கனவே அவர் திறந்து விட்டார். திறந்து வைத்து போன்ற கூட்டத்தொடரிலே அந்த பாராளுமன்றத்தில் நாங்கள்லாம் பங்கு பெறுவோம் நினைத்தோம். ஆனால் இதோ அது என்னன்னு தெரியல, இப்போ திருப்பி அதுக்கு அவசரமாக இருக்கிறார். அதே போல் ஒரு அவசர கூட்டம் என்று சொன்னால் ஏன் அவசரமாக கூட்டுகிறோம் என்று முன் அறிவிப்பினை மக்களுக்கும் சரி நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தெரிவிக்க வேண்டும். இதுவரைக்கும் எங்களுக்கு ஏன் இந்த பாராளுமன்றம் அவசர கோலத்திலே கூட்டப்படுகிறது எங்களுக்கு தெரிவிக்க தகவலும் இல்லை. அதிலும் பார்த்தீங்கன்றால் எங்கள் நேற்று வந்த அறிக்கையிலே இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி நேரம் கிடையாதான், ஏன் கேள்வி நேரம் கிடையாது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி என்ன முக்கியமான பிரச்சனையை அவர்கள் இருக்கார்கள்? ஒரே நாடு ஒரே தேர்தல் தான், ஏன் இந்த அவசரம்? நான் கேட்கிறேன், நீங்கள் உண்ணுமானா நீங்கள் ஒரே பண்ணுனா பத்து குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் வந்து தென்னக ஒருத்தர் யாருங்க, எல்லாம் வடக்கத்தை வட நாட்டில் சிரித்தவர்கள், தென்னாட்டிலிருந்து ஒருத்தர் கூட அதில் ஒரு பிரதிநிதி இல்லை. ஏன் தமிழ்நாடு தெரியவில்லையா, கர்நாடகம் தெரியவில்லையா, கேரளா தெரியவில்லையா, ஆந்திரா தெரியவில்லையா, தெலுங்கானா தெரியவில்லையா? அப்போ என்னது அவங்க நோக்கம் என்ன? எப்போதுமே வந்து ஆனால் தமிழை பற்றி பேசுறது, ஆனால் தமிழ்நாட்டை புறக்கணிப்பது, கர்நாடகத்தை புறக்கணிப்பது, கேரளாவை புறக்கணிப்பது, தெலுங்கானாவை புறக்கணிப்பது, ஆந்திராவை தொடர்ந்து இதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன அவசரம்? இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சரித்திரத்திலே இதுவரைக்கும் ஒரு குடியரசு தலைவர் அவர் பதவியை விலகிய பிறகு அவர் தலைமையில் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. அதாவது அவர் ஆச்சரியப்படுகிறார், என்ன நினைப்பு, என்ன பண்ண பார்க்குறாங்க எதுவும் தெரியல. அதே கேட்குற இந்த மாதிரி ஆகுந்தால் ஏன் இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட செய்ய வேண்டும், கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுக்கு மேல் இதுக்கு கலந்துரையாடல் நடக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கு சென்று அந்த மாநிலத்தின் முதலமைச்சர்களிடையே கருத்துக்களை கேட்க வேண்டும், அந்த மாநில மக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும். ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்க குழுவில் தேர்தல் ஆணையமே இல்லை, தேர்தல் அவங்க தான் தேர்தல் நடத்துகிறவங்களே இல்லை. பார்த்துக்கிட்டால் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு கோமாளியை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம், ஆனால் கோமாளி கையில் ஆட்சி கொடுத்தா அது ஆட்சி அந்த மன்றமே ஒரு சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் என்று தான் இதன் முதல் பிரதமர் வேட்பாளர் கூட்டணி தெளிவாக பார்த்தீங்கன்றால் ராகுல் காந்தி அவர்கள் நான் பிரதமருக்கு வேட்பாளராக நான் போட்டியிட விரும்பவில்லை என்று, அது மட்டும் தேர்தல் டைம் இருக்கு. இந்தியா கூட்டணியை பார்த்து பாருங்கள், எல்லாரும் தலைவர்களை பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாருங்கள். இதே அங்கே இருப்பாங்க, மோடியை சுற்றி நிற்கிறவங்களும் எவ்வளவு யாரா இருக்கு, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு என்று பாருங்கள். அதுதான் பிரச்சனையே. யார் ஒன்னா இருக்காங்க? இல்ல அவங்க பார்த்து அந்த நீங்க அந்த கூட்டணி பார்க்காதீங்க. மோடி கூட்டணி யாரு? முக்கியமான மூணு பேர் தான் இருக்காங்க, என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சிபிஐ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், வேற யாருமே கிடையாது. இது மக்கள் கூட்டணி. அதாவது நேற்று எங்கள் இளைஞர் அணி செயலாளர் இதுக்கு அழகான பதிலை சொன்னார், வேண்டுமென்றால் நான் திருப்பி சொல்றேன். அவர் என்ன சார் ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தலை அஇஅதிமுக எதிர்த்தது, இப்பயும் எதிர்க்காங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துட்டாங்க, அடுத்தது சட்டமன்ற தேர்தலும் தோத்துட்டாங்க, உள்ளாட்சி தேர்தலையும் தோத்துட்டாங்க.
ஒரே மாதிரி சேர்ந்தா ஒரே தடவை தோத்துட்டு எல்லாத்துக்குமே முழுக்க விட்டு போடலாமே. மூன்று முறை தோக்கும் போது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு திரு உதயநிதி அவர்கள் சொன்னார்கள். அதே தான் நான் சொல்லுவேன். சிஜி ஊழல் மிகப்பெரிய ஊழல், அதை மூடி மறைக்க பார்க்கிறாங்க. 18 crore ஆக வேண்டிய ஒரு கிலோமீட்டருக்கு 248 crore செலவு செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமா மறந்துட்டீங்களா, அதானி அதானி பிரச்சனையை வந்து உண்மை என்று எல்லாமே சொல்லும் போது அவருக்கு வந்து அதானி தான் முக்கியம், அம்பானி தான் முக்கியம், இந்திய மக்கள் முக்கியமே இல்ல. அதை மறைப்பதற்காக திசை திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்வார்கள். இது வரைக்கும் பாருங்க, இதாறு முக்கியமான நாட்டு பிரச்சனை இருக்கும்போது மக்களை திசை திருப்பி தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி அதில் மக்களை போய் தள்ளி அவர்கள் குற்றத்தை மறைப்பதுதான் அவர்கள் முகோணிகின்றனர். சொல்றாங்களே சொல்றாங்க, இங்க நிரப்பப்படுறது இல்லையே. என் குறிப்பா கேட்கறது மருத்துவ நீட் வந்த பிறகு சொன்ன தமிழ்நாட்டில் நம்ம சொல்றோம், இதே நீட் வந்து ராஜஸ்தான் கோட்டா மாவட்டத்தில் எத்தனை பேர் வந்து அது கோட்டா என்ற அது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு கல்வி அது ட்ரைனிங் சென்டர், அங்கேயே மாணவர்கள் தூக்கிலிட்டு தற்கொலை செய்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் செய்த கொள்கைகள் தவறான கொள்கைகளாக இருக்கு. இதைதான் நாங்கள் வந்தால் கண்டிப்பாக எங்கள் இளைஞரணி செய்தால் சொன்னது போல் வந்தவுடன் 2024 நீட்டுக்கு விதிவிலக்கை கொண்டு வருவோம். Thank you.